அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் பால் வச்சு. நமக்கு வந்து சளி ஜுரம் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பால் வந்து நம்ம குடித்தோம்னா நமக்கு உடம்பு நல்லா கேட்கும். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இன்றைக்கி வந்து நான் ரெண்டு பேருக்கு போட போகிறேன். ஸோ ஒரு 1/2 டம்ளர் பாலும் கொஞ்சம் தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாலை ஊற்றி இங்கே வச்சுருக்கேன் அடுப்பு மேலே. இது வந்து நம்ம பற்ற வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பற்ற வச்சுட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மிளகுத்தூளும் மஞ்சள் தூளும் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1/4 டீஸ்பூன் மிளகு மஞ்சள் தூளும் போட போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே போட்டாச்சு. ஸோ இது ஹையில் வச்சு நம்ம பொங்க வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹையில் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கோவிட் டைமில் குடிக்கிறதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டீயில் வந்து இஞ்சி போட்டு ஏலக்காய் போட்டு குடிக்கிறதும் நல்லது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளே வீட்டில் இந்த மாதிரி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம வந்து ஈவினிங்கு மதியானம் அந்த மாதிரி இல்லாமல் நைட்டில் கூட நம்ம குடிக்கலாம். ஸோ நைட்டில் தூங்கும் போது கூட நம்ம இந்த மாதிரி குடிக்கலாம். நம்ம டீ வந்து எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இது வந்து சும்மா தெரியாதவங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடுலலாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. பாலே வந்து நல்லா எல்லோ கலரில் மாறும். நம்ம வந்து மிளகுத்தூள் இல்லாமல் வெறும் மஞ்சத்தூள் கூட போட்டு குடிக்கலாம். மிளகுத்தூள் பிடிக்காதவங்கன்னு சொல்கிறவங்க வந்து மஞ்சத்தூள் மட்டும் கூட போட்டு குடிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் ஞாபகமே வந்து சர்க்கரையே நான் இன்னும் போடலை. ஸோ சர்க்கரை வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ரெண்டு பேருக்குன்னு சொன்னதுனால ஒரு 2 1/2 அந்த மாதிரி நான் போட போகிறேன். ஸோ நான் சர்க்கரை நல்லா போட்டுட்டேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியுது பால் வந்து கலர் நல்லா மாறி இருக்குன்றது. ஸோ பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்து வடிகட்டிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான டர்மரிக் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.